குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். டுடே தமிழ் கிளாஸ் நம்ம வந்து முதல் இயல் ஒன்று முடிச்சிட்டோம், அப்படி தானே? அடுத்து வந்து இயல் இரண்டு, சரியா? இயல் இரண்டு சில ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று என்னது? சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதினது இயற்றினது யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இப்போ புக் எடுத்துக்கோங்கம்மா, பேஜ் நம்பர் 26, சரியா? புக்கை கவனிச்சுக்கோங்க, இளங்கோவடிகள். இப்போ இந்த சிலப்பதிகாரத்தை எழுதினது யார்? இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், சரியா? இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து என்னென்னா சேர மன்னர் மரபை சார்ந்தவர், சரியா? அடுத்து இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர், சரியா? அப்போ சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய அந்த காப்பியத்தை இயற்றினது யாரு? இளங்கோவடிகள், சரியா? இது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, சரியா? இந்த காப்பியம் வந்து தமிழின் முதல் காப்பியமாக போற்றப்படுகிறது, சரியா? இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது, சரியா? அப்போ இந்த சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சரியா? அடுத்து இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த ரெண்டு காப்பியமும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது, சரியா? நம்முடைய பாடப்பகுதியில் வந்து ஆசிரியர் என்ன எதை பற்றி கூறுகின்றார் அப்படின்னா திங்கள் ஞாயிறு. திங்கள்னா என்ன? சந்திரன், சரியா? திங்கள் ஞாயிறு சூரியன் மலை. இது திங்கள் ஞாயிறு மலை, இந்த இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் நமக்கு அமைகின்றது, சரியா? இதுதான் என்னது நம்முடைய பாடப்பகுதி, சரியா? இப்போ வந்து கவனிச்சிக்கோங்க, அந்த பாக்ஸில் வந்து நுழையும் முன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அந்த நுழையும் முன் வந்து ஒரு பாட்டு தொடங்குறதுக்கு முன்னால், ஒரு செய்யுள் தொடங்குவதற்கு முன்னால் நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நுழையும் முன்னில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பாடலுடைய பொருள் என்ன, பாடலுடைய பொருள், உரைநடையினாலும் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பாடலுடைய பொருள் சுருக்கம், சுருக்கத்தை தான் இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மை சுற்றிலும் எங்கு நீங்கள் பார்த்தாலும் இயற்கையின் அழகு எனது காணப்படுகிறது, கொட்டி கிடக்கிறது. எங்கே பார்த்தாலும் இயற்கையின் அழகு காணப்படுகிறது. மலை கடலும் மலையும் எனது கதிரும் சூரியனும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள், சரியா? இயற்கையின் கொடைகள் இதெல்லாம் கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும், சரியா? அடுத்து நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் அந்த வெம்மை, கதிரவனின் அந்த அந்த என்னது வெம்மைனா என்ன? அந்த கதிரவனின் வெம்மை, வெம்மைனா என்னன்னா அந்த ஹீட்டாக இருக்கும்ல அதுதான் வெம்மை, சரியா? அந்த வெக்கையாக இருக்கும்னு சொல்லும்ல அதுதான் வெம்மை. மழையில் மழையின் பயனையும் இந்த சிலப்பதிகாரம் நமக்கு போற்றுகின்றது. இப்போ வந்து நீ என்னது இந்த செய்யுள கவனிச்சிக்கோங்க, இது வந்து ஒரு கவிதைமா. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள்னா என்ன? திங்கள்னா என்ன அப்படின்னா நிலவு, சரியா? நிலவை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். கொங்கு அலர்த்தார், கொங்கு அலர்த்தார். கொங்குன்னா என்ன அப்படின்னா மகரந்தம், பூவில் மகரந்தம் அந்த இது சொல்லுவோம்ல, பூவில் அந்த என்னது அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன துகள்களை தான் மகரந்தம்னு சொல்லுவான். மகரந்தம் அலர்த்தார். அலர்னா என்ன அப்படின்னா மலர்தல், சரியா? சென்னி குளிர் வெண்குடை போன்று, சென்னி குளிர் வெண்குடை போன்று யு அங்கண் உலகு அளித்தலான், சரியா? அப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த தேன் நிறைந்த அந்த அத்தி மலர்களை மாலையாக அணிந்தவன் யார் அப்படின்னா சோழ மன்னன், சரியா? தேன் நிறைந்த அத்தி மலர்களை மாலையாக அணிந்தவன் தான் யார்? இந்த சோழ மன்னன். அவனுடைய அந்த வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது,
அந்த வெண்கொற்று அவன் வந்து என்னது கொடை வள்ளல்ல சிறந்தவன் அப்படின்னு. சரியா? அப்போ அவனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சி பொருந்தியது, ரொம்ப குளிர்ச்சியாக காணப்படுகிறதாம். சரியா? அப்போ வளம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க, குளிர்ச்சி பொருந்தியது. அதே போலவே எனது வெண்ணிலவும் தன்னுடைய ஒளியால் என்ன செய்கிறது, இந்த உலகுக்கு நமக்கு அளித்து இன்பத்தை என்ன செய்கிறது, அளிக்கிறது. அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், இந்த வெண்ணிலவை, இந்த நிலவை போற்ற வேண்டும். அதான் திங்களை போற்றுதும். சரியா? இந்த வெண்ணிலவை என்ன செய்ய வேண்டும், நம்ம போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இளங்கோவடிகள் நமக்கு இந்த கவிதையில் கூறுகின்றார். சரியா? அடுத்து வந்து அடுத்த பேர் என்னன்னா, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். சரியா? ஞாயிறு, ஞாயிறுனா என்னது, சூரியன். சூரியன் போற்றுதும் போற்றுதும் காவிரி நாடன், நாடன் காவிரி நாடு திகிரி போல். திகிரினா என்ன, திகிரினா ஆணை சக்கரம். சரியா? திகிரினா என்ன, ஆணை சக்கரம். அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனுடைய அந்த சக்கர அந்த என்னது அவனுடைய அந்த இந்த ஒரு இதில் வந்து என்னது சக்கரம் காணப்படுகிறது. அந்த தே இந்த அவன் வச்சிருக்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த என்னது கோலில் ஒரு சக்கரம் காணப்படுமா. சரியா? அதுதான் என்னது ஆணை சக்கரம். சரியா? ஆணை சக்கரம். திகிரினா என்ன, ஆணை சக்கரம். பொற்கோட்டு, பொற்கோட்டுனா பொன்மயமான. பொற்கோட்டுனா என்னது, பொன்மயமான சிகரத்தில் மேரு வலம் திரிதலால். மேருனா என்ன, இமயமலை. திரிதலான். சரியா? இதுக்கு எந்த பேரவுடைய பொருள் என்ன அப்படின்னா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு, சோழ மன்னன். இந்த சோழ மன்னனுடைய புகழை பற்றி கூறுகின்றார் ஆசிரியர். சரியா? சோழ மன்னன். சரியா? இந்த சோழ மன்னன் என்னது, காவிரி நாட்டு காவிரி ஆறு எப்படி பாய்ந்து வளம் செய்து நாட்டை ஆட்சி செய்யப்பவன் தான் யார், இந்த சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரம் போல. சரியா? அவனுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கோலை போல, கோலில் ஒரு சக்கரம் இருக்காதான், எனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய. அந்த கதிரவனும், கதிரவன்னா கதிரவன் நமக்கு உலகு கோழி கொடுக்கக்கூடிய அந்த கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக, அந்த இமயமலையை அந்த கதிரவன் என்ன செய்கிறது, வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் என்ன செய்ய வேண்டும், நம்ம கதிரவனை போற்ற வேண்டும். சரியா? அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். மாமலைனா உனக்கு தெரியும், மலை. சரியா? நாமநீர், நாமநீர்னா என்ன அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல், பயத்தை தரக்கூடிய கடல். நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல. அழினா எனது கருணை. மேல் நின்று தான் சுரத்தலான். மேல் நின்று தான் சுரத்தலால். சரியா? இந்த அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் எனது அருள் செய்கிறான். அதே போல எனது இந்த உலகை எனது உலகிற்கு அண்ணன் என்ன செய்கின்றான், அருள் செய்கின்றான். எந்த எந்த உலகிற்கு, அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட இந்த உலகிற்கு மன்னன் வந்து என்ன செய்கின்றான், அருள் செய்கின்றான். அதே போல மழை என்ன செய்கின்றது, வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. மழை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, உலகில் உயிர் வாழ முடியாது. அதான் என்னது, மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை என்ன செய்கின்றது, காக்கிறது. அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், மழையை போற்ற வேண்டும். அப்போ நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவை எது இல்லை, அந்த சூரியன் தேவை தான். ஏன்னா சூரியன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, என்னது நேரம் வெளிச்சம் வராது. அதே போல இரவில் நிலவும் தேவை மழையும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இளங்கோவடிகள் இந்த பாடலில் நமக்கு குறிப்பிடுகின்றார். சரியா? இப்போ இந்த பாடலில் எழுதினது யாரு, இளங்கோவடிகள். சரியா? இவர் எந்த நாட்டு மரபை சார்ந்தவர், சேர நாட்டு மரபை, சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவர் வந்து என்ன செய்கின்றார், சோழ மன்னனை புகழ்ந்து பாடுகின்றார். சரியா?
சோழ மன்னன் எப்படி புகழ்ந்து பாடுகின்றார், தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் தான் யார் இந்த சோழ மன்னன், அவனுடைய வெண்கொற்ற குடை எப்படிப்பட்டது, குளிர்ச்சி பொறிந்ததாக காணப்படுகிறது. அதே போல இந்த வெண்ணிலவும் தன்னுடைய ஒளியால் வந்து என்ன செய்கிறது, இந்த உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், இந்த வெண்ணிலவை போற்ற வேண்டும். அதே போல காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்பவன் இந்த சோழ மன்னன், அவனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் இந்த எனது அந்த கதிரவன் இமயமலையை சுற்றி நம் வருகின்றது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கதிரவனையும் போற்ற வேண்டும். அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு எனது இந்த மன்னன் அருள் செய்கின்றான். அதே போல மழையானது வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதே போல் அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், மழையை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் நமக்கு இந்த பாடலில் நமக்கு குறிப்பிடுகின்றார். சரியா புரிஞ்சாமா உனக்கு பாடல், மிஸ் ஒருக்கா என்ன செய்கிறேன், இந்த செய்யுளை ரீட் பண்ணுறேன், நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா, திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தால் சென்னி குளிர் வெண்குடை போற்றதும் இவ் அங்கண் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல மேல் நின்று தான் சுரத்தலான் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னி மலர் குளிர் வெண்குடை போற்று யு அங்கண் உலகு அளித்தலான் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் இளங்கோவடிகள்.